ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வினோதினி தனசேகர் வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் விங்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹனி சிக்கன் விங்ஸ் இந்த ஹனி சிக்கன் விங்ஸை என்னோட ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் மூணு சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ரெண்டு பூண்டு பல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கருப்பு எள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து லெமன் ஹாஃப் லெமன் அப்புறம் கார்ஃப்ளவர் மாவு உப்பு மிளகாய் தூள் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் விங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இந்த ஹாஃப் லெமன்லயுமே பாதி சேர்த்துக்கிட்டா போதும் அதாவது ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி இல்ல ஒரு அஞ்சாறு டிராப் சேர்த்தா போதும் ஏன்னா சோயா சாஸ்ல புளிப்பு இருக்கும் அதனால லெமன் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க வேன் இல்லைன்னா கூட சேர்க்காம விட்டாலும் பரவாயில்ல இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சில்லி பவுடர் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நார்மல் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நான் நார்மலாக நுணுக்கின மிளகு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை டீ ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேணாம் ஜஸ்ட் அந்தோட ஜூஸ் வந்து அந்த சிக்கனில் இறங்குனா போதும் இந்த சிக்கன் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்காது ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊர்னு கூட அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இருந்தால் போதும் இப்போது இதுக்கு நான் ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நார்மலாக பொறிக்கிறதுக்கு தேவையான அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது இதில் நம்ம சிக்கனை வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க

நல்லா சிக்கன் ஆனால் வெந்திருக்கணும் இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வேக வைக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் அந்த எண்ணெயில் மட்டும்தான் வேகணும் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக் நெக்ஸ்ட் ஒரு இது இருக்கு அதை ப்ராசஸ் இருக்கு அதை பார்ப்போம் இப்போ இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக்கா அதே ஆயில ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் நிறையா மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருங்க இப்போ இதுல வந்து டொமேட்டோ கெச்சப்ல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் ரொம்ப திக்கா இருக்கும் அப்புறம் ரொம்ப புளிப்பாவும் இருக்கும் தண்ணி சேர்க்காம இருந்தா அதனாலதான் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஹனி சேர்த்துக்கலாம் தேன் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்ல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க போதும் உப்பு இதுக்கு தேவையான அளவு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் அது இருக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சிக்கன் மேலே அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா இது நீங்கள் சிக்கன் இதில் போட்டோனையுமே சிக்கன் எல்லாமே இதை நல்லா உறிஞ்சிரும் இப்போ இந்த சிக்கன் இதில் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் வந்து கருப்பு எல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எல் கூட சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கருப்பு ஏல் சேர்த்திருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் வெள்ளை எல்லை விட நமக்கு இப்போ சூப்பராக இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுக்கு இருக்கணும் அந்த டொமேட்டோ கெச்ச போட ரெட்டிஷ்னஸ் அந்த சோயா சாஸோட ஜூஸி இது எல்லாமே இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் யா யமி நமக்கு சூப்பராக நம்மளோட ஹனி சிக்கன் விங்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் இது ஆயிலியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் அது டொமேட்டோ கேச்சப் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு இதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவையில்லை யா எம்மி சூப்பராக இருக்குது ஆஸ் யூஷுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ